என்னோட ஃபுட் லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வரும்போது நான் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். லைக் எக்ஸ், நான் வெஜிடேரியன், சிக்கன், ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸ், இந்த மாதிரி நீ சாப்பிட்ற இதெல்லாம் சாப்பிட்டா வந்து கிட்னி சட்னி ஆகிடும், ஹார்ட் டம்மல்னு வெடிச்சிடும் அப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுது. இருந்தப்போ அதாவது நான் ஒரு அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ல இருந்தப்போ நான் வந்து நிறைய சுகர் ஐட்டம்ஸ் எடுப்பேன், ஜங்க் ஃபுட் எடுப்பேன், வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எடுப்பேன், சிப்ஸு, சாக்லேட்டு, பேஸ்ட்ரீஸு, இந்த கார்பனேட்டட் வாட்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது அன்ஹெல்தி இதெல்லாம் சாப்பிடாதன்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணவே இல்லை. ஸோ வென்எவர் நம்ம வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே போகும்போது ஒரு கிரிட்டிசிசம் வருது பார்த்தீங்களா, அதை நான் எப்படி கிராஸ் பண்ணி போனால் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தான் 1000 கேள்விகள், 1000 கன்ஃபியூஷன்ஸ் வரும். இட் மேபி உங்களில் 80 பேர் இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களோட விஷயங்களை கேட்கறது அப்படிங்கிறத விட நம்ம ஒரு விஷயம் ஸ்டெப் எடுத்து வச்சு பண்ண ஆரம்பிக்கிறோம்ல, ஸோ நீங்கள் அதை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. மற்றவங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, டோன்ட் பாதர் அபவுட் அதர்ஸ். ஸோ இட் மேபி உங்களுக்கு இது ரிலேட் ஆயிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.